மக்கள் வீட்டிலிருந்து 250 யூரோ சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. பிரான்சில் அயலவர்களிடம் பார்சல்கள் உரியவர்களிடம் வழங்குவதற்கு கட்டணம் செலுத்தும் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிரான்சில் வாழும் மக்கள் தற்போது தங்கள் அயல் வீட்டவர்களின் பார்சல்களை பெறுவதற்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தங்களுடைய பார்சல் விநியோகத்தில் பெறுவதற்கு ஆன்லைனில் ஏற்பாடு செய்யலாம் மற்றும் பிறரின் பார்சல்களை பெறுவதற்கு பணம் சம்பாதிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பிரான்ஸ் தொழில் முனைவோரினால் புதியதாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட செயலி உருவாக்கப்பட்டமையினூடாக இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் நேரத்தில் தனது பார்சல் ஒன்று அண்டை வீட்டாருக்கு கிடைத்த நிலையில் அதனை மீட்க முடியாமல் போன இளைஞர் ஒருவர் தனது பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்த பின்னர் இந்த செயலியை ஆரம்பித்துள்ளார். பல நாள் காத்திருந்தும் அந்த பார்சலை பெற முடியாமல் போயுள்ளது. இவ்வாறே ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே சென்றிருக்கும் போது வரும் பார்சல்களை பெற முடியாமல் போய்விடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த சேவை ஆரம்பிப்பதற்கு குறித்த இளைஞர் திட்டமிட்டுள்ளார். அதற்கமைய நான் வெல்கோ என்ற திட்டத்தை கொண்டு வந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான நுகர்வோர் ஆன்லைனில் எதையாவது வாங்கிய பிறகு பார்சலை பெறாமல் விட்டுவிடுகின்றனர் அல்லது அந்த சுமையை ஏற்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது என குறித்த இளைஞன் கூறினார். அதற்கமைய குறித்த இளைஞன் தனது நண்பர்களுடன் இணைந்து செயலி ஒன்றையும் இணையதளம் ஒன்றையும் உருவாக்கினார். அதற்கு 2 வருடங்கள் அவர் செலவிட்டுள்ளார். தற்போது அதில் 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். ஒவ்வொரு தனிப்பட்ட வெல்கோ உறுப்பினரும் தங்கள் அயல் வீட்டாரின் பார்சல்களை எடுத்து வைப்பதற்காக மாதத்திற்கு 250 யூரோ வரை சம்பாதிக்கலாம் எனவும் சேகரிக்கப்பட்ட ஒவ்வொரு பார்சலும் 1 கிலோவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வரை சேமிக்க முடியும் என செயலியில் குறிப்பிடப்படுகிறது. இந்த செயலி பயன்பாட்டை ஒருபோதும் பல ஆன்லைன் நிறுவனங்கள் மற்றும் டெலிவரி நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. அவர்கள் 2 அல்லது 3 முறை விலை உயர்ந்த பரிசீலனையை செய்ய முயற்சிப்பதனை தவிர்ப்பதற்காக அதை தங்கள் சேவையில் ஒருங்கிணைக்கின்றனர். கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட வெல்கோ அதன் முதல் 12 மாதங்களில் 100,000 பார்சல்களை உரியவர்களிடம் வழங்க உதவியது. இந்த ஆண்டு இதுவரை 5 லட்சமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்த சேவை பிரபலமாக உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது.